हेलो फ्रेंड्स, वेलकम टू रम्यास डेली कुसिन्स। इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु इंस्टेंट मंचूरियन। इंद मंचूरियनुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स एन्नन्नु पार्त्तोम्ना, ओरु आनियन, कोंजम मुट्टकोस कट पण्णि वच्चिरुक्केन पोडुसा, कोंजम स्प्रिंग आनियन्स विच विल गिव गुड फ्लेवर टू द डिश, रेड पेपर कोंजम कैप्सिकम, ग्रीन पेपर एस वेल एस येलो पेपर एल्लामे कोंजो कोंजो एडुत्तिरुक्कें। स्लिटेड ग्रीन चिल्लीज ओरु मूणु एडुत्तिरुक्कें। अदोड पोडिसा नरुक्कुन पूंडु। इप्पो मंचूरियन सोन्नाले अदु ओरु चाइनीस ऐटम। अंद चाइनीस ऐटम्ल एदु वंदु मेन इंग्रेडिएंट नु पार्त्ताले अदु वंदु इंद पूंडु दान। पूंडु इल्लाम पन्ना अदु नल्लावे इरुक्कादु। सो इन्नैक्कु वंदु ओरु इंस्टेंट मंचूरियन सेय्य पोरें, वांग पार्क्कलाम। நாம பார்க்க போறது ஒரு இன்ஸ்டன்ட் மஞ்சூரியன். அதாவது சடனா இன்னைக்கு புலாவ் பண்ணதுனால சைட் டிஷ் இல்லாம சாப்பிட முடியாதமா, ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு பசங்க கேட்டாங்க. அப்ப எனக்கு அத யோசிச்சேன், என்னடா பண்ணலாம் டிஃபரெண்டா அப்படினு. அப்பதான் அதாவது அந்த மெக்கைன்ல ஆலூ பைட்ஸ் னு ஒன்னு இருக்குது, அதே மாதிரி ஆலூ டிக்கி, இந்த ரெண்டுமே வீட்ல இருந்தது. இப்ப நான் என்ன பண்ண போறேனா, இத ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே நான் இந்த மஞ்சூரியனுக்கு ரெடி பண்ண போறேன். இப்போ இந்த ஆலூ பைட்ஸையும் ஆலூ டிக்கி ரெண்டையுமே நான் ஆயில்ல ஃப்ரை பண்றேன். இப்போ அந்த இன்ஸ்டன்ட் ஆலூ பைட்ஸ் அப்புறம் ஆலூ டிக்கி இந்த ரெண்டையுமே வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த டிக்கியை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு நாலு பீசஸா கட் பண்ண போறேன். ஏன்னா கட் பண்ணிட்டு போட்டோம்னா ஆயில் எல்லாம் அதை இது பண்ணிடும், அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நான் ஃப்ரை பண்ணிட்டு இப்போ இந்த டிக்கியை மட்டும் நம்ம ஃபோர் பீசஸாக கட் பண்ணிக்குவோம். பேனில் அந்த மஞ்சூரியனுக்கு தேவையான அந்த சாஸ் ரெடி பண்ணுறோம். கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டேன். ஆயில் எடுத்துட்டு நம்ம அந்த பூண்டை வதக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஆயிலில் பூண்டு, அந்த மிளகாய் க்ரீன் சில்லிஸ் கட் பண்ணி வச்சது ரெண்டையுமே பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இந்த ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் அந்த கேபேஜ் அதுவும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ என்னென்னா, இந்த பேஸில் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஷேலோ ஃப்ரை, கொஞ்சம் அந்த ரானஸ் போகிற வரையே பண்ணால் போதும். ஏன்னா இதில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும். ஸோ இப்போ பெப்பர்ஸ் ஆட் பண்ணிட்டேன். நான் சால்ட்டு போட போகிறதில்ல, ஏன்னா இதில் நம்ம டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸ், சோயா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது அதுலேயே கொஞ்சம் சால்ட்டியாக ஸ்வீட்டாக எல்லா டேஸ்ட்டும் இருக்கும். அதை பார்த்துனதுக்கப்புறம் கடைசியாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, முதலே போட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட இந்த ஸ்பூன் அளவு, சின்ன ஸ்பூன் தான், இந்த அளவுக்கு ஒரு அரை ஸ்பூனுக்கு சில்லி சாஸ் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். ஒரு ஸ்பூன் அளவு போதும். சப்போஸ் டார்க் சாஸாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது டார்க் சாஸ் கிடையாது, அதனால் நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப போட வேண்டாம். ரொம்ப போட்டோன்னா அந்த ஸ்மெல், டேஞ்சி ஸ்மெல் ரொம்ப இதாக இருக்கும், ஆடாக இருக்கும். இப்போ இதில் ஒரு ஹாஃப் கப் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம அந்த மஞ்சூரியன் கிரேவிக்காக விடுறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவு மெஷர்மெண்ட் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் விட்டுக்கலாம். Spring onions, which will give good flavor to the dish, is added with that ingredients. இந்த கிரேவி தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குது. இதை திக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் கார்ன் ஃப்ளார் ஸ்லரி பண்ணிக்கிட்டேன். அதாவது கார்ன்ஃப்ளார் மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதை நான் இந்த டிஷ்ஷில் ஊற்றுறேன். இது என்ன, இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, சால்ட் டு டேஸ்ட். எவ்வளோ சால்ட் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நான் அந்த ஆலு பைட்ஸும் ஆலு டிக்கி அந்த பீசஸை இந்த கிரேவியில் போடுறேன். இப்போ கிரேவி ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ட்ரையாகவே பண்ணிக்கோங்க. நான் புலாவுக்கு சைடாக வச்சுக்கிறதுனால கொஞ்சம் கிரேவியாக பண்ணியிருக்கேன். அவர் இன்ஸ்டன்ட் மஞ்சூரியன் இஸ் ரெடி. ஐம் புட்டிங் சம் மோர், கொஞ்சம் கூட அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நான் சேர்த்துக்கிட்டேன். இன்ஸ்டன்ட் மஞ்சூரியன் ரெடி, சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.